ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ராப்ரியன் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது லோ காஸ்ட் கேஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா லோ காஸ்ட் கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான விலைக்கு விற்கிறவங்களாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு பார்ட்டிஸ் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் வந்துட்டு லோ காஸ்ட் கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக், ஓகேங்களா? அதை பற்றி தான் முழு விவரமாக அந்த இதில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமே நம்ம பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் கேஜஸ் போட்டிருந்ததுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் கேட்டு எப்படி சொல்கிறோம், ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சேல்ஸ் நிறைய கூண்டு வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கூண்டு சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி கேஜஸ் வந்துருந்துச்சுனாக்கா எங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துங்க உடனுக்குடனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்த உடனே கேளுங்க, ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் கேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் வாடகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட எடுத்துக்கணும், ஓகேங்களா? அவங்க டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கூண்டெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே செலவாகும், வண்டி வாடகை அதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஓன் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போய் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீ போய் எடுத்துக்கோ எடுத்துக்கோங்கிறீடா எந்தெந்த ஊர்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, சரிங்களா? அது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அவங்களோட நம்பர், அவங்களோட ஊர் எல்லாத்தையும் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு மூணு பார்ட்டிஸ் வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் காய்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆரம்பித்தாட்டி உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன், வீடியோக்கு நடுவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இப்போ ரீசெண்டாக அடித்த கூண்டுங்க, சரிங்களா? ரீசெண்டாக அடித்த கூண்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க இங்கிட்டு 4.5, அங்கிட்டு 4.5, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 ரேக் இருக்குது, ஓகேங்களா? ஒரு ஜோடி போடுறதுக்கு நல்லா சௌரியமாகவே இருக்கும். இதில் சாதா புறா மட்டும் இல்லை காய்ஸ், சாதா புறா, பந்தய புறா, ஹோமரு, ஃபேன்சி புறா இதுங்கள மாதிரி ஐட்டங்கள் கூட வளர்க்கலாம். உடனே நான் பவுட்டர் வச்சுருக்கேன் ப்ரோ, இதுக்குள்ளே போட முடியுமான்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹை ரேஞ்சு போடுறதுனால இதுக்குள்ளலாம் போட முடியாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் இந்த கூண்டை, இது பார்த்தீங்கனாக்கா இங்கிட்ட 5, இந்த சைடு 4, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 தரம் இருக்குது. ஸோ நான் டக்கு டக்குன்னு கூண்டை எடுத்திருப்பேன், சரிங்களா? அவங்க அவ்வளோதான் வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ என்னென்ன கேஜஸ்னால் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி கேஜஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி கேஜஸை செலக்ட் பண்ணிக்கலாம். கூண்டோட விலை, ஆரம்ப விலை பார்த்தீங்கனாக்கா 4000, அதுக்கு மேலே தான், ஓகேங்களா? 4000 கம்மி கூண்டோட விலை கிடையாது, 4000 மேலே தான் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலகட்டங்களில் எல்லாமே 8000, 10000 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க வந்துட்டு அப்போலேருந்து கொடுத்துட்ருக்கனால 4000 கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளேவுட்டு தான், ஓகேங்களா? நீங்கள் நினைக்கவே அந்த மாம்பலகை அந்த மாதிரி பலகைனா கிடையாது. தேக்கு இதெல்லாம் அடித்தா அவங்க தலையில் துண்டை தான் போட்டு உக்காந்துருக்கணும் 4000 கொடுத்தா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இது மட்டும்தான், பிளேவுட்டு மட்டும்தான், அதையும் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ எந்தெந்த மாதிரி கூண்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். யாருக்காச்சும் இந்த கூண்டில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் நம்பர் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த ஜோடி சேர்க்கறதுக்கோ இல்லை விற்பனை பண்ணுறதுக்கோ கடைக்கு அதுக்கெல்லாம் விற்பனைக்கு நிறையா பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த கேஜஸ் பிடிக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 8.5 மட்டும், 8 இது மட்டும் இருக்குது புறாங்களுக்கு, அதாவது 16 ஜோடி போட்டுக்கலாம். இப்போ தான் வளர்க்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு இப்போதைக்கு சும்மா ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல கூண்டாக மட்டும் ஒரு 10.5, 8.5 வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி கூண்டு தாராளமாக போதும், ஓகேங்களா? இதோட விலை மதிப்பு பார்த்திங்கன்னா 2500 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரேட்டு கூட பார்த்து பேசிக்கலாம், ஓகேங்களா? ஸோ காய்ஸ், அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது. இல்லை ப்ரோ, நான் வந்துட்டு வாடகை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், வண்டி வாடகை கூட நானே கொடுத்துட்றேன் இங்கே வந்ததுக்கப்புறம், ஸோ எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் எந்தெந்த இடத்துலன்னு சொல்லியிருக்கேன், ஒரு மூணு பார்ட்டி சொன்னோம். ஸோ மதுரை சைடு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ராசிபுரம்னு சொல்லிட்டு நாமக்கல்லில், அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சைடு, இந்த மூணு மாவட்டங்களையும் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? யாராச்சும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து இந்த கூண்டை பாருங்கள், கூண்டோட விலையும் சேர்த்து மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5500 1&1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5000 இது ஒர்த்துன்னா என்ன கேட்டால் நான் சத்தியமாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்ட 6.5 இருக்குது, கீழே 6.5 இருக்குது, அந்த சைடு ஒரு 4.5 இருக்குது. ஸோ 24000 வச்சுருக்காங்க. 24000 உங்களுக்கு எவன் 5000 கொடுப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆஃபர்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மதுரை சைடு நான் சொன்ன மூணு ஊரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் வாங்கிக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்குனால் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்.
அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கூண்டோட விலை 4200 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா 12,500 வச்சது, இங்கிட்டு 4,500 அங்கிட்டு 3,500, ஸோ 12,500 வச்சது. ரொம்பவே அற்புதமாக செஞ்சுருக்காங்க, அதுவும் இல்லாமல் பூட்டு போடுறது அதெல்லாமே பக்காவாக செஞ்சுருக்காங்க. ஸோ நல்லா தாராளமாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து இந்த கூண்டெல்லாம் பாருங்கள், இதுவும் நல்லா சூப்பராகவே அருமையாகவே இருக்குது. ஸோ இந்த கூண்டோட விலைனா அவங்க மென்ஷன் பண்ணலை. யார் யாருக்கு கூண்டு தேவைப்படுதோ இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்துட்டு நம்பருக்கு கேளுங்க, ஃபஸ்ட்டு நம்பருக்கு கேளுங்க, என்கிட்ட நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் யாரோடதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த கூண்டு வேணும்னா சொல்லுங்கள். சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா சோல்டு அவுட்டும்பாங்க, இல்லைனாட்டி நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் கேஜஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி தான் இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணேன் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நம்மள்கிட்ட கேட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மறுபடியும் லோ காஸ்ட் கேஜஸ் வந்திருக்கு. ஸோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், அவங்க வந்துட்டு பூரா உக்காந்து உள்ளே போகிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நடுவில் அரை கொடுத்து இதுவும் சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேஜ் பாருங்கள், இது வந்துட்டு 12,000 கிட்ட சொல்கிறாங்க. ஸோ 12,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட கம்மி பண்ணலாம், ஏன்னா ஒரு 9,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நல்லா வண்டி வாடகையோட சேர்த்து அந்த ரேஞ்சுனா நல்லாவே ரொம்பவே சௌரியமான ரேஞ்சுன்னு கூட நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சாதா புறா வளர்க்குறவங்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது ரொம்பவே சூட்டாக இருக்கும். ஸோ இங்கிட்டு 4,500 அங்கிட்டு 3,500. அடுத்து இங்கே பாருங்கள் காய்ஸ், இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போ தான் கூண்டு வளர்க்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஒரு 8,500 6,500 6,500க்குலாம் கூண்டு இப்போதைக்கு செய்கிறதில்ல. ஸோ 8,500 10,500 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்புன்னு கூட நான் சொல்லுவேன். அடுத்து இந்த கேஜை பாருங்கள், இது பார்த்திங்கனாக்கா நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட இந்த கேஜில் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு விசித்திரமான கேஜுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் தூக்கிட்டு போகிறவங்க எப்படியாவது தூக்கிட்டு போவாங்க, இதை தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஃபேன்சி புறா வைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கேஜுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா வரிசையாக சூப்பராக இருக்குது, இப்போ தான் அடிச்சிருக்காங்க ரீசெண்டாக, பூண்டை பார்த்தாலே பலபலன்னு தெரியுது. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் அடித்த மாதிரி தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் பழைய காலத்து கேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இதையும் பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா 5 இருக்குது, அங்கிட்டு பார்த்திங்கனாக்கா 5 இருக்குது, மொத்தமாக 25 அறைகள் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த கூண்டை இது பார்த்திங்கன்னா 5,000 6,000 சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுவும் சூப்பராக இருக்குது, ரேக்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது. ஸோ பந்தய புறவங்களுக்கு இது ஒரு அருமையான கூண்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் இந்த கூண்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்கானா, ஏன்னா நம்ம கூண்டில் ஒரு கூண்டு இந்த மாதிரி கேஜ் தான். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே அற்புதமான கேஜ், குறிப்பாக தவுடால் புறவங்களுக்குலாம் செட் பண்ணாங்க காய்ஸ், ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வீடு மாதிரி இருக்க கேஜஸ்ஸு. இது வந்துட்டு எதுக்குனாக்கா சும்மா அந்த அழகுக்காண்டி ஒரு புறா ஒரு ஜோடி இந்த மாதிரி வைப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது. இதுக்கு மேலே அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா விற்பனை கேஜ், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஃபேன்சி புறாவும் நீங்கள் போட்டு வச்சுக்கோம், அதாவது கேஜ் ப்ரீடிங் மாதிரி கேஜ் மெத்தடில் வளர்க்குற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. விலையும் பார்த்திங்கன்னா கம்மி தான், ஓகேங்களா. ஓகே காய்ஸ், உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஒரு 3-3 பேர்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு கேட்டு வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வசதியை நீங்களே ஓனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா காய்ஸ். அப்புறம் மேலும் ஒன்று சொல்லி விரும்புகிறேன், யாராச்சும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷார்ட்ஸு அதை இதே நம்ம போட்டுட்ருக்கோம் உங்களுக்காண்டி தான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இந்தமாதிரி போடலாம். அடுத்து டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா சொல்லலாம் இந்தமேட்டுக்கு, ஓகேங்களா. வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்காண்டி வித்தியாசமாக top 10 பிஜன்ஸ் எல்லாத்துலேயும் போடலாம் வீடியோஸ், ஓகேங்களா. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஏதாச்சும் டிசீஸ் பற்றியோ இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக தைரியமாக மெசேஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.